Hello guys, now I'm Siddiq. நம்ம சேனல் வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியும், அது பெரிய காரணமும் இருக்குது. ஆனால் வீடியோ வரதுக்கு ரொம்ப லேட்டானாலும் வீடியோ வராமலாம் இருக்காது, ஆனால் நான் வச்சுக்கோம், கண்டிப்பாக வீடியோ வரும். இந்த வீடியோ என்ன பர்பஸ்க்காகனா, நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த செய்வினை பில்லி சுனியோ அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் தனியாக சொல்லியிருக்கேன். அது எந்த காலத்துலேருந்து இருக்குது, அது என்ன நோக்கத்துக்காக வைக்கிறாங்க, அது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறனா ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறோம், கண்டிப்பாக அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு இடத்துக்கு போனேன், நிறைய எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா ஏர்வாடி, அந்த இடத்துல நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நேரில் போய் அந்த இடத்துக்கு பார்க்கணும், இது உண்மையாக பொய்யா, பாதிப்பு அடைஞ்சவங்களாம் எப்படி அங்கே இருக்காங்க, என்ன மாதிரி விஷயத்தை செய்கிறாங்க, பாதிப்பு அடைஞ்சவங்களை எப்படி குணப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் வந்து கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். பட் போகணுங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு, பட் இப்போ ரீசனாக நான் வந்து போயிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த இடத்துக்கு வரவங்க ஃபேமிலியாகவும் வராங்க, பாதிப்பு அடைஞ்சவங்களை குணப்படுத்துறதுக்காகவும் வராங்க. பட் நான் கவனிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் போனோம், ஃபஸ்ட் நாள் போனோம், அந்த நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு மேலே, இதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல, பட் ஆனால் உங்களுக்கு ஷேர் பண்ணி தான் ஆகணும். அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியாமல் நான் ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு போன உடனே பார்த்து பயந்து தான் உண்மை. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட நிறைய விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல், நிறைய விஷயம் நமக்கு தெரியாமல், நிறைய விஷயம் நமக்கு கேப்சர் இருக்குது, நம்ம கேமரா மூலமாக கேப்சர் இருக்குது, நான் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெட்ரோன் போட்டு காட்டியிருப்பேன். இந்த மாதிரிலாம் உருவாங்க தெரிஞ்சு அப்படின்னு நம்ம சேனல் நிறைய போட்டு காட்டியிருப்பேன். பட் ஆனால் கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயம்லாம் அது வந்து இந்த உடம்புல இருந்து அவங்களை எந்த அளவுக்கு ஆட்டி படைக்குது, அவங்க எதிர்க்கு ஆட்டி வைக்கிது அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து நான் கண்ணை நேரில் பார்த்தேன். அவ்வளோ சொல்கிறது, அவ்வளோ அக்ரெசிவாக இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து இந்த முஸ்லீம், இந்த இந்து, இந்த கிறிஸ்டின் அப்படிலாம் அங்கே பாகுபாடு கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து, அவங்க எந்த ஒரு விஷயம், அவங்க எந்த ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருக்கட்டும், அந்த இடத்துக்கு பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அது வந்து ஒரு மத சார்பின்றி அந்த இடத்துல வந்து ஒற்றுமையாக அந்த இடத்துக்கு வந்தால் குணமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து நம்ம போகிறாங்க. இப்போ நான் பேசிகிட்ருக்கிறது ஒரு யாருமே எனக்கு ரூம் தான், திடீர்னு சவுண்டு கேட்கும், நம்ம போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ ஓகே, ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மைண்டுக்கு பேர வேண்டாம், இதை சொல்லிட்டு அவங்கக்கிட்ட என்னென்னா, மத சார்பின்ற இடத்துக்கு வந்து ஒற்றுமையாக வந்து அவங்க போன குணமும் அப்படின்னு நோக்கத்துக்காக வந்துட்டுருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க, அவங்களோட ஒவ்வொரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு. அதில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து ஒரு சுற்றுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரவுண்டு தெரிஞ்சு, ஒரு தன்னோட முதுகை பிடிச்ச நிலையில் வந்து அவங்க வந்து சுற்றிட்டுருக்காங்க. பட் நான் இதெல்லாம் நான் கேப்சர் பண்ணல, பட் இதெல்லாம் பண்ணக்கூடாது எனக்கு தெரியும். பட் ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது தான். பட் ஆனால் இதை சம்மந்தமாக யூடியூப்பில் நிறைய வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டாங்க, நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். பட் நான் வந்து, பட் எனக்குன்னு ஒரு மனசு தான் இருக்குல்ல, பட் என்ன சொல்கிறது, நான் வந்து எல்லாத்தையும் நான் கேப்சர் பண்ணுறேன், எனக்கு கிடைச்ச ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பட் ஆனால் நான் அவங்களுக்கே தெரியாமல் இந்த ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன். பட் இந்த ஃபுட்டேஜை நான் எடுத்துருக்கக்கூடாது, நான் எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, கண்டிப்பாக நான் அது என்னென்னு சொல்கிறேன், நான் இது பேச சொல்லிடுறேன். இந்த பில்லி சுனிலாம் கிடையாது, இந்த ஜின்கள் கிடையாது, இந்த கெட்ட சொல்கிறது ஏவி விடக்கூடிய விஷயங்கள், இந்த ஜந்துக்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு முன்மாதிரியாக இருக்கும் இந்த வீடியோ. பட் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றியே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை விட நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்குங்கிற விஷயம் புரிஞ்சுப்பீங்க. இந்த இல்லைன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் இருக்குன்னு நம்புவீங்க. அந்த ரீசனுக்காகவும் நம்பிக்கை இல்லாமல் இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை மத்தியில் இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குடா, இந்த மாதிரிலாம் எப்படி சொல்கிறது, இந்த ஜின்களை பற்றி எவ்வளோ விஷயம்லாம் குரானில் வந்திருக்கு, எவ்வளோ அதிசலாம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம அதை காதில் வாங்கிட்டு தான் இருக்கோம். பட் அது பொய்ன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது இருக்குங்கிற நம்பிக்கை வந்துடும். அந்த ரீசன்ட்டாக தான் இப்போ எக்ஸாம் நம்ம சேனலே நிறைய நெகட்டிவிட்டிஸான விஷயம் நடந்திருக்கு, நான் கண்டிப்பாக ஷோ பண்ணி காட்டியிருக்கேன். என் கண்ணுக்கு தெரியாட்டியும் கேமரா மூலயமா தெரிஞ்ச விஷயத்தை நம்ம ஷோ பண்ணி காட்டியிருக்கோம். இன்னும் பெரிய பெரிய யூடியூப் சேனல் எக்ஸாம்பிள் சிம்பிள்ஸ் தானே இருக்கட்டும், அப்போ திருச்சி 143 பிரம்மணா அவங்களாக இருக்கட்டும், அப்புறம் வாசன் இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய அவங்களோட சப்ஸ்கிரைபர் நீங்களாம் கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. நிறைய ஃபுட்டேஜ்லாம் அவங்க வந்து ஷோ பண்ணி காட்டியிருப்பாங்க. பட் இதுதான் உண்மை, அதாவது
நம்மளை சுற்றி கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தவிர்த்து தெரியாத விஷயம் நிறையாலும் இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து அவங்க இழிவுபடுறதுக்காக எந்த ஒரு நோக்கத்துக்கான கிடையாது. பட் நான் எடுத்த முக்கியமான நோக்கத்தை சொல்லிட்டேன். இந்த நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இதை பார்த்தாச்சும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத எடுத்துருக்கேன் தவிர்த்து, இது ஒரு நான் ஒரு வீடியோவை நான் போடணும், இதில் கண்டென்ட்டாக நான் எடுத்துக்கிட்டேன் மாதிரி யாரும் புரிஞ்சுக்கணும்னா நான் இப்போயே சொல்லிடுறேன். நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எடுத்து நான் ரொம்ப யோசிச்சுக்காங்க, போடலாமா வேணாமா, இல்லை இப்போ எடுத்த ஃபுட்டேஜ் நம்ம எது பெனிஃபிட் இல்லாமல் இருக்குது, நம்ம எதை பண்ணணும், கண்டிப்பாக அந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேர் இப்போயும் நான் சொல்லியிருக்கேன், நான் புதுசாக நான் ஷேர் பண்ண கிடையாது. ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து நிறைய விஷயம் வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டாங்க, ஏர்வாடி சம்மந்தமாக நிறைய அங்கே எப்படி அவங்க உடம்புல அந்த பேய் பிடிச்சவங்கலாம் அது வீடியோவை எடுத்து போட்டிருக்காங்க. பட் அந்த மாதிரிலாம் விஷயம் நான் வந்து ஷேர் பண்ண கிடையாது. நான் அந்த நோக்கத்துக்காக எடுக்கல, நான் எடுத்த நோக்கம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த நோக்கத்துக்காக எடுத்தேன் அப்படின்னா. பட் அந்த வீடியோ நான் ஃபுட்டேஜ் நான் ஷேர் பண்ணுறேன். பட் மன்னிச்சுக்கோங்க, நான் எந்த ஒரு அவங்கள எப்படி சொல்கிறேன் இப்பயே சொல்லிடுறேன், இது ஏன் மேலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம், இது ஒரு கண்டென்ட்டாகவும் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மற்றபடி இது ஒரு கண்டென்ட்டான ஒரு நோக்கமாக வச்சு நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ணலை. இப்போ வரைக்கும் நான் அதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், புரிஞ்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ தயவு செய்து இப்பயும் கிடச்சி சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவை வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன், பட் யாரும் தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம், நான் அப்பயே சொல்கிறேன், தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம், நான் இருக்கக்கூடிய நோக்கத்தை சொல்லிட்டேன், ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சலாம் பார்த்துருப்பீங்க, எந்தளவுக்கு தான் நிலைய மருந்து அவங்க எந்தளவுக்குலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு விஷயம் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கும், எது நம்ம இல்லைன்னு சொல்லணுமோ அதெல்லாம் இப்போ கண்ணால் நம்ம பார்த்து தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. நெகட்டிவிட்டிஸ்லாம் நிறையவே இருக்குது, அது கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது, இதான் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஒரு ஒரு விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனல்லையும் நிறைய விஷயம்லாம் நம்ம வந்து இந்த ஜின்கள் பற்றி நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வந்து ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். எந்தளவுக்கு நான் வந்து அதை சொல்லியிருக்கேன், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஒரு எப்போ வீடியோ சந்திக்கணும்னு அதான் ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி வீடியோவை நான் சந்திக்க போகிறேன் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் வீடியோ ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ இல்லை ஒரு ரிச்சுவல் வீடியோ கண்டிப்பாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஃபைனலி நம்ம சேனல் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் அண்டு எமேது போக தான் மன்னிச்சுக்கோங்க. வரக்கூடிய வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் முடிஞ்சதுக்கு நான் பெஸ்ட்டாக என்னென்ன பெஸ்ட்டாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஃபைனலி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற நாம சிதிக். ஸோ பை ஸ்விஃப்டர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ தேங்க்ஸ் ஃபார்